டீம் ஃபேன்ஸ் அனைவருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க ஃபேன்ஸ் அண்ட் ஓவரால் கிரிக்கெட் வீரர்கள் வந்து சோகத்தில் மொழியிருக்காங்க கிட்டத்தட்ட கிரா விராட் கோலி வந்துட்டு என்ன சொல்கிறது வெக்ஸ் ஆகிவிட்டார் என்றே சொல்லலாம் ரிசாப் பண்டரோட அம்மா கண் கலங்கிட்டாங்க இதுக்கு மேலே என்னோடய பிள்ளையை இங்கே வச்சு பார்ப்பது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நியூஸ் நம்ம டக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இரவு ஏழு மணிக்கு மும்பையில் நடைபெற உள்ளதுங்க அதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இது மூன்றாவது டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டம் என்றே சொல்லலாங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஈசான் கிசான் அப்பா வேற லெவலில் அடித்து நொறுக்கியிருக்காருங்க இருபது ஓவரில் இந்தியா இரநூத்தி முப்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஈசான் கிசான் பார்த்தீங்கன்னா ஐம்பது பந்தில் நூற்றி இருபத்தி மூணு ரன் வந்துட்டு விளாசியிருக்காருங்க பதிமூணு சிக்ஸர் அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு இலங்கையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது காலி பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் ஹஸ்ரங்கா ஓ ஓவரால் இலங்கை பவுலர்ஸை வந்துட்டு தும்சம் பண்ணிட்டாருங்க யாருக்குமே பவுலிங்கில் கையும் வரல காலும் வரல இவர் விளையாண்ட பயிற்சி ஆட்டம் நாளைக்கு மேட்ச்ல சுத்தமா இவங்களுக்கு நம்பிக்கை உடஞ்சிருக்கும் என்றே சொல்லலாம் ஏன்னா இந்திய டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் சிறப்பாக இருக்குங்க ஒரு தவிர எடுத்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த முகேஷ்குமார் அவர் டொமஸ்டிக் லெவலில் வேறு லெவலில் பவுலிங் போட்டுக்கிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் எடுத்தாருங்க டக்கு 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 டக்குன்னு இலங்கை நூற்றி இருபது ரெண்டில் ஆல் அவுட்டு இந்தியா மிகப்பெரிய ரேட் வித்தியாசத்தில் மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இசான் கிசான் ஒன்மேன் ஆர்மியாக டாமினேட் பண்ணிட்டார் என்றே சொல்லலாங்க இசான் கசானும் சுபன் கிலும் ஓப்பன் பண்ணாங்க இது மிகப்பெரிய சாய்கிங்காக இருக்குது ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா இல்ல சஞ்சு சாம்சனை இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது உட்கார தகவல் தொடக்க வீரராக கடைசி டி டுவெண்டி வந்துட்டு இவங்க இறங்கியிருக்காங்க இசான் கிசானும் கில்லும் பட் என்னை பொறுத்தவரை ருத்ராஜ் கேக்வாட்டும் இசான் கிசானும் தொடக்க வீரராக இறங்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் ஓப்பனிங் காம்போ வந்துட்டு பெஸ்டா இருக்கும் கமாண்டை தட்டி விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம அண்ட் மேட்ருக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு முகேஷ்குமார் பவுலிங் நீங்க பாருங்க வேற லெவலில் இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போலிங் போடுறாரு ஆனால் பறக்குதுங்க அந்த ஸ்டெயின் மாதிரி பந்து வீசுறாரு அதனால தான் ஆர்விக்கே டேக் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இப்போ ரிசப் அண்ட் மேட்ரு என்னன்னா உங்களுக்கே தெரியும் சுயநினைவிலேயே இல்லைங்க ரிசப் அண்ட் அதாவது தோனியும் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் மிகப்பெரிய வீரர்களுக்கு அலோடு கிடையாது என்ன என்னை ஏன்டா பார்க்க அப்படி விராட் கோலி மருத்துவமனையிலேயே வந்துட்டு சில பிரச்சனைகள் பண்ணியிருக்கார் அந்த காட்சிகள் வெளிவந்திருக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு சர்ஜரி இன்ன வரை கலெக்ட் இருக்கு தசை நார் கிழிஞ்சி உடம்பே ஃபுல்லாக அடிங்க தீக்காயம் பெற மண்டேல மிகப்பெரிய அடி ஏற்பட்டிருக்கு உண்மையான நிலவரத்தை சொல்ல மறைக்கிறாங்க அவங்க தாயாரையே பார்க்க விடலையாமா அதனால தான் பிசிசியிடம் என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் என்னோடய மகனை பார்க்க விட மாட்டேறீங்க அவனுக்கு இங்கே வந்துட்டு சிகிச்சை வேணாம் எனக்கு நம்பிக்கை இல்லை மிக விரைவாக மேல்நாட்டு சிகிச்சை கொண்டு போகணும் ஏன் இவ்வளோ சிகிச்சை கொடுத்தும் சுயநினைவுக்கு திரும்பல என்னோட மகன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தாயா கொஸ்டின் பண்ணி இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க விராட் கோலியவே பார்க்க விடலை அதனால தான் வந்துட்டு அவர் கொந்தளிச்சிருக்காரு மருத்துவமனையில் சில பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க பட் ஒரு தாயோட கண்ணீருக்கு மிக விரைவாக பீசை பண்ணி அவரை மேல்நாட்டு சிகிச்சை கொண்டு போகணுங்க இங்கே வச்சிருந்தா டெபினா வந்துட்டு அவரோட ஹெல்த் வந்துட்டு பின்னடைவு ஏற்படும் என்றுதான் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அதனால தான் தாயாரே கண்கலங்கியிருக்காங்க